இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமோ இந்த பஞ்சபூத ஆற்றல் சக்தி தான் ரொம்ப முக்கியமானது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த பெரும் ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சிந்தனைகள் தோணிரும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணு நீங்களே உங்களை பற்றி சிந்திச்சு பாருங்களேன் நான் ஜெயித்தது நான் ரொம்ப அழகாக செயல்பட்டது நான் வாழ்க்கையில் ரொம்ப சூக்ஷமாக பேசி இந்த காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வந்தது இதெல்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதம் உங்களுக்கு எந்தளவுக்கு உதவி செஞ்சுருக்கும் அந்த பஞ்சபூதத்துடைய உதவி இருந்ததுனாலே நிச்சயமாக பெரும் சக்தி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சரி பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை தத்துவம் அந்த பிரபஞ்சம் கொடுத்த பஞ்சபூதத்தின் அடிப்படை தத்துவம் உண்டான தெய்வங்கள் என்ன ஏராளமான நம்மளுடைய எல்லா தெய்வங்களும் பஞ்சபூதத்தின் அடிப்படை கொண்ட தத்துவம்தான் ஆனால் ஒரு சில தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் எடுத்துகிட்டால் பஞ்சபூத தத்துவத்தினுடைய அதி உன்னத நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மகாவிஷ்ணு பஞ்சபூதத்தில் அதி உன்னத நிலையில் இருக்கக்கூடியவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதர்சன பகவான் பஞ்சபூத தத்துவத்தில் அதி உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பகவான் அடுத்தது ஆஞ்சநேயர் பஞ்சபூத தத்துவத்தில் அதி உன்னதமாக அடுத்து முருகப்பெருமான் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விநாயகப் பெருமான் இப்படி இந்த நான் சொன்ன தெய்வ வழிபாடு தெய்வங்களை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இதை மனசில் வேண்டிண்டு இந்த இத்தனை சக்தியும் எனக்கு நல்ல ஆக்கர்ஷணத்தை கொடுக்கணும் இந்த உலகத்தில் சாதிக்கக்கூடிய திறமையை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு தீபம் ஒரு தண்ணி அந்த தண்ணி மேலே கையை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அக்னி அங்கே இருக்குது நீர் அங்கே இருக்குது நீங்கள் பூமியில் உட்காந்து பூஜை பண்ணுறேன் காற்றை மந்திரமாக சுவாசிக்கிறேன் வானத்தை அதாவது மேலே சூரிய பகவானை சாட்சியாக வச்சு இந்த பூஜையை நீங்கள் பண்ணுறீங்க இதை பண்ணி பாருங்கள் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும் இது தாந்திரிய பிராயசத்தம் இது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆன்மீக தகவல் சரி ஃபஸ்ட்டு ஒரு விளக்கேத்திருப்பேல் ஒரு பஞ்சவாத்திரத்தில் தீர்த்தம் வச்சிருப்பேல் அதை கையில் தொட்டுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூமி ஸ்பரிசமாக உட்காந்துட்டு பூமி ஸ்பரிசமான கீழே ஏதேனும் போட்டுட்டு நம்மளுடைய கால் மட்டும் பூமி ஸ்பரிசமாக உட்காந்துட்டு காற்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் அதாவது சூரிய பகவானை சாட்சியாக வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுவோம் கிழக்கை பார்த்தோ வடக்க பார்த்தோ உக்காந்துக்கோங்க இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமானது விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சுதர்ஷன பகவான் சிவபெருமான் மகாவிஷ்ணு இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களின் உயர்ந்த சக்தியான இந்த தெய்வங்களை மனதார வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஃபஸ்ட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும் நம்மளுக்கு இந்த பஞ்சபூதங்கள் வந்து எனக்கு எல்லா விஷயங்களும் பிரபஞ்சம் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தது பஞ்சபூத மனோரூபாய நமக பஞ்சபூத மனோரூபாய நமக பஞ்சபூத மனோரூபாய நமக ஓம் பஞ்சபூத மனோரூபாய நமக இப்படி இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் நம சிவாய நம ஓம் மகாவிஷ்ணவே நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் ஆஞ்சனேயாய நம அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு பஞ்ச பூதங்களை மனசில் வேண்டிண்டு இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய பாசிட்டிவான பல விஷயங்களுக்கு இது அத்தனை எனக்கு வந்து சாதகமாக அமையணும்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிண்டு அந்த கையில் தொட்ட அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிக்கோங்க உங்கள் மேலே வந்து புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க இது பஞ்சபூதத்தின் அற்புதமான ஆற்றல் உங்களுக்குள்ளே பெருகும் அற்புதமான அந்த பேராற்றலை நீங்கள் வாங்கி கொண்டு இந்த உலகத்தில் இயங்குகிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் பெரும் ஆற்றத்தை கொடுக்கும் நான் சொன்ன மந்திரத்தை முதல்ல பதினாறு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தெய்வ நாமங்களை மனதார வேண்டிண்டு அதுக்கப்புறம் புரோக்ஷனம் பண்ணுங்கள் அக்னிபலமான வேண்டிக்கோங்க பூமியை தொட்டு வேண்டிக்கோங்க இந்த காற்றை நல்லா சுவாசித்து இந்த மந்திரத்தை மனதார சொல்லிக்கோங்க வானத்தின் சாட்சியாக அதாவது சூரிய பகவானின் சாட்சியாக இதை பண்ணிக்கோங்க இந்த பிரபஞ்சத்தின் பூர்ண அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் உதவிகரமாக இருந்துன்றிருக்கும் இது அற்புதமான பேராட்டல் கொண்ட பூஜை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் நம்ம வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா நன்றி